அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக சில வேலைகள் இருக்கிறதுனால பேஜ் மேக்கரை நான் என்ன பண்ணிட்டேன், போன வாரம் செய்ய வேண்டியதை செய்யாமல் இந்த வாரத்துக்கு அதை தொல்லைப்பட்டுட்டேன். உங்களுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கிட்டத்தட்ட இந்த தொண்டர்களும் அப்லோட் பண்ணியிருக்கணும், பட் போன வாரம் மிஸ் ஆனதுன்னு வருது. பேஜ் மேக்கரை நம்ம எப்படி இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். இன்ட்ரடக்ஷன் போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு ஃபைல், ஒரு புது ஃபைலை நாம் உள்ளே வரோம் அப்படின்போது இங்கே எல்லாமே இன்ச்சஸ் 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 தான் இருக்கும். நாம் இன்ச்சில் வேலை செய்கிறத விட எம்எம் அதாவது மில்லி மீட்டரில் வேலை செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் முதல்ல நம்மளுடைய செட்டப்பை மில்லி மீட்டருக்கு மாற்றணும். அதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து இதை கேன்சல் பண்ணுறேன். முதல்ல ஒரு டாக்குமெண்ட்டை ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணுறோம், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட் செட்டப்பை நம்ம விதத்தில் இன்னொரு டிஃபால்ட்டாக நம்ம ஒவ்வொரு டைமும், இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன்னா ஏ ஃபோர் மாற்றிக்கிறேன், ஏ ஃபோர் மாற்றிட்டு இது எல்லாமே மாற்றலை அப்படியே ஓகே பண்ணிட்டேன். இப்போ நான் புதுசாக ஒரு ஃபைல் போடும்போது என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏ ஃபோர் தான் இருக்கும். நிறைய பேர் லெட்டர் பயன்படுத்தவே மாட்டாங்க, ஏ ஃபோர் பயன்படுத்துவாங்க, ஏ த்ரீ ஏ ஃபைவ் இந்த மாதிரி ஃபைல்களை தான் அவங்க பயன்படுத்துவாங்க. அதுக்கு தகுந்தபடி முதல்ல நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே வந்து மாற்றி வச்சுக்கணும். இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டாக்குமெண்ட் செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றதுக்கு அப்புறம் ஜென்ரலாகவே எனக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஜென்ரல் அப்படின்னு சொல்கிறோம். பேஜ் மேக்கரில் ஜென்ரலாக சில விஷயங்களை நம்ம இப்படியே டிஃபால்ட்டாக எனக்கு எல்லா டைமில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது இது யூஸ் ஆகும். அது எப்படின்னா, மெஷர்மெண்ட்டு இன் வெர்டிகலாக என்ன இருக்கணும் அப்படின்போது நம்ம மில்லி மீட்டராக மாற்றிக்கிறோம். ரூலர்லேயும் நம்ம என்ன பண்ணுறோம், மில்லி மீட்டர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டுத்தையுமே மாற்றிக்கிறோம். அதே மாதிரி சேவ் ஆப்ஷன் இது எல்லாமே அப்படியே இருக்குது, வேறு எதையுமே நீங்கள் மாற்றாதீங்க, இந்த ரெண்டு மட்டும் மாற்றிட்டு ஓகே. இது எதுக்கு மாற்றணும் அப்படின்னு நம்ம கேட்குறீங்க அப்படின்னா, ஃபைலில் போகிறீங்க, நியூ போனீங்கன்னா இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள் நல்லா நீ உத்து பார்த்துங்க, மில்லி மீட்டராக மாறி இருக்கும். அதே மாதிரி ரெசல்யூஷன் 300 தான் இருக்கும். டீஃபால்ட்டாக ஒரு விஷயத்தை நாம் செய்கிறதுக்கு இப்படி தான் வந்து செட் பண்ணோம். இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னாலும் இதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். சரி, இந்த டாக்குமெண்ட் செட்டப் எல்லாருக்குமே 20 20 20 தான் வைக்குமா அப்படின்னு கிடையாது. சில பேர் சுற்றிலும் 15 15 15 தான் வைக்குவாங்க. ஏன்னா புத்தக வேலைகள் செய்வதற்கு தான் இந்த ஆப்ஷன், அதாவது இந்த ஆப்ஷன் தேவைப்படும். ஆனால் ஒரு பத்திரிக்கை மல்டி கலர் வேலை செய்யக்கூடிய ஜாப் செய்யக்கூடிய ஆட்களில், சிங்கிள் கலர் ஜாப் செய்யக்கூடிய ஆட்களுக்கெல்லாமே சுற்றிலும் ஒரு 15 15 mm கேப் இருந்தால் போதும், இல்லை 10 10 mm கேப் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். அது எப்படி நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்குமெண்ட் செட்டப் இதில் போயிட்டு நம்ம டீஃபால்ட்டாக எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, இன்சைடாக இருந்தாலும் சரி அவுட் சைடாக இருந்தாலும் சரி டேப் டேப் அடிச்சிருக்கேன், எல்லா இடம் சுற்றிலுமே எனக்கு 15 தான் வேணும், இல்லை 15 கூட எனக்கு அதிகம் நினச்சி அப்படின்னா 10 10 நாங்கள் வேலை செய்கிறப்போ 10 10 10 mm எனக்கு சுற்றிலும் கேப் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ நான் புது ஃபைலில் போய் போடுறேன், போடும்போது எல்லாமே 10 10 தான் இருக்குது. இதை ஏன் நம்ம ஒரு தடவை செட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா டைமும் நம்ம இது மாதிரி என்ன பண்ண மாட்டோம், ஒவ்வொரு டைமும் வந்து இந்த இடத்துல போடும்போது இதெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியங்கள் இருக்காது. வந்தோம் நேராக ஏ ஃபோர் கண்ட்ரோல் என்டர் ஆச்சுமா, இந்த சுற்றிலும் எல்லாமே வந்து 10 10 10 10 mm தான் இருக்குது. இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன் பாருங்கள், சுற்றிலும் இந்த பக்கம் 10 இந்த பக்கம் 10 20 mm போயிடுது, இந்த பக்கம் 10 இந்த பக்கம் 20 mm போயிடுது. இதுக்குள்ளே நம்ம ஒரு கார்டை டிசைன் பண்ணுறதுக்கோ ஒரு கல்யாண பத்திரிக்கை டிசைன் பண்ணுறதுக்கோ எதுக்கு வேணாலும் பண்ணிக்கலாம். முதல்ல உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்கள் பேஜ் மேக்கர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இன்ஸ்டால் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷனில் இது இன்ஸ்டாலுக்கான லிங்க் இருக்குது, நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது, முதல்ல போகிறீங்க ப்ரிஃபரன்ஸில் ஜென்ரல் கே போயிட்டு ரெண்டுமே மில்லி மீட்டராக மாற்றுறீங்க ஓகே. அதே மாதிரி போகிறீங்க டாக்குமெண்ட் செட்டப் போகிறீங்க, இந்த இடத்துல ஏ ஃபோர் மாற்றிக்கிங்க, டபுள் சைடு தேவைப்பட்டால் டபுள் சைடு வச்சுங்க, இல்லை டபுள் சைடு எடுத்து விட்டுறனால எடுத்து விட்டுருங்க. கீழே 10 10 இந்த 300 ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கான்னு பார்த்துக்குங்க. முதல்ல பிரிண்டர் டிஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா அதை பண்ணிக்கோங்க, எந்த பிரிண்டரும் இல்லை அப்படிங்கக்கிட்ட நான் ஒரு எப்சன் வச்சுருக்கேன், இல்லை ஒரு கெனான் வச்சுருக்கேன், இல்லை ஒரு கெனான்லேயே ஐஆர் வச்சுருக்கேன், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது நீங்கள் முதல்ல மென்ஷன் பண்ணிட்டு ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு புது ஃபைல் நீங்கள் போன போதெல்லாம் அது இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது தான் அது எல்லாமே பண்ணணும். ஒரு புது ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை, இந்த நேரத்தில் கண்ட்ரோல் கே ஷார்ட்கட்டு, அதே மாதிரி கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி ஷார்ட்கட், இந்த டாக்குமெண்ட் செட்டப்பு கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி அதுக்கு கண்ட்ரோல், இது ரெண்டுத்தையும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஆன் பண்ணும்போது அது சரியாக வரும். எனவே இதே மாதிரி உங்கள் கம்ப்யூட்டரை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நாம் நல்ல பேஜ் மேக்கரோடைய டீட்டெயிலை பார்த்துக்கிட்டே இருப்போம். தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு இந்த கேப்பை நான் ஃபில் பண்ணுறதுக்காகவும், வாரம் ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கும்போது அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்றதுனால தான் வாரத்துக்கு ஒரு வீடியோவாக நான் போட்டிருக்கேன். அது ஃபோட்டோஷாப்பில் வீக்லி ஒன்ஸ் தான் வரும்,
குரல் ரன்னா வீக்லி ஒன்ஸ் தான், பேஜ் மேக்கர்னா வீக்லி ஒன்ஸ் தான். மற்ற சாஃப்ட்வேர்லாம் கொஞ்சம் அப்பப்போ செதறி கிடக்கும். ஆனால் பேஜ் மேக்கர், ஃபோட்டோஷாப், குரல் ரா இது மூணுமே வந்து ஆர்டராக தான் நான் கொடுத்துருக்கேன். புதன், வியாழன், வெள்ளி தொடர்ச்சியாக நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.